கைஸ் உங்களோட மொபைலில் பேக் சைடில் இதை மாதிரி டபுள் டேப் பண்ணும்போது ஃப்ளாஷ் டெக் எப்படி எறி வைக்கிறது அண்ட் டபுள் டேப் பண்ணும்போது தேவையான இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு தேவையான ஆப் வந்து வீடியோ கீழே ப்ளூ கலரில் இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்போட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் கெட் ஸ்டார்டில் கிளிக் பண்ணி உள்ளார போங்க. உள்ளார போய்ட்டு நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனுக்கு போனீங்க. அலோ ஆல்வேஸ் இந்த பெர்மிஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்மளோட சென்சிட்டிவிட்டியை வந்து ஃபுல்லாக வச்சுக்கணும். ஸோ ஃபுல்லாக வச்சுட்டு டிவைஸ் சைஸுன்னு மேலே இருக்கும், உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ உங்களோட டிவைஸோட சைஸ் என்னென்னன்றதை கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டு அதை சூஸ் பண்ணிங்க. நான் வந்து சாம்சங்கில் அதை கரெக்டாக சூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பின்னாடி பேக் சைடில் ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணுங்கள். டபுள் டேப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த சென்சிட்டிவிட்டி வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக எனேபிள் ஆகிடும். ஸோ நீங்கள் இனிமேல் அதை யூஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா செட்டப் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வரும். க்ளோஸ் அப்படின்றத டேப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து இதில் டபுள் டேப் பண்ணும்போது என்னென்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்றத காட்டுவாங்க. ஸோ டபுள் டேப் ஆக்ஷன்ஸில் உள்ளார போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை வந்து மேலே எடுத்துகிட்டு வரணும், ஓகேங்களா? அப்போ தான் அந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும். கீழே இருக்கிறத ஜஸ்ட் ட்ராக் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் குரோமில் ஏதோ ஒன்று படிச்சுட்ருக்கேன், அப்போ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பின்னாடி டபுள் டேப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சேம் இதே மாதிரி உங்களோட மொபைலில் என்னென்ன ஆக்ஷன் நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அந்த ஆக்ஷன் எல்லாமே ஜஸ்ட் டபுள் டேப் பேக் சைட் பண்ணும் போது அந்த ஆக்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா நடக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் எப்படி எரி வைக்கிறது அதை பற்றி காட்டுறேன். ஸோ ஆட் ஆக்ஷனில் கிளிக் பண்ணி யூட்டிலிட்டிஸில் போயிட்டு ஃப்ளாஷ் லைட் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு அலோ கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ஒரே ஒன்று தான் செட் பண்ணியிருக்கோம், ஃப்ளாஷ் லைட். இப்போ டபுள் டேப் பண்ணும்போது ஃப்ளாஷ் லைட் வருது. சேம் இதேமாதிரி உங்களோட மொபைல் பேக் சைடில் டபுள் டேப் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்லாம் வர வைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்போட லிங்க் வந்து வீடியோ கீழே இன்ஸ்டால்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.